ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு இந்த நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து எப்படி வியூஸ் லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராமில் ரியல் ஃபாலோவர்ஸ் அப்புறம் லைக்ஸ் அப்புறம் வியூஸ்லாம் வரதுக்காக நிறைய பேர் இப்போ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து ஃபேக்கான ஆப்ஸ்லாம் வச்சு வியூஸ் லைக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாட் அக்கௌண்ட் கிட்ட தான் வந்து இந்த லைக்ஸ் அண்ட் வியூஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து ஒரு வேஸ்ட்னே சொல்லலாம், மணி வேஸ்ட்டு. காசு இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம வந்து அந்த லைக்ஸ் அண்ட் வியூஸ்லாம் வாங்கிக்கலாம், ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த காசு இருக்கிற வரைக்கும். அதே காசு இல்லைன்னு ஒரு வாட்டி நம்ம போஸ்ட்டு போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஒரு லைக் கூட வராது. அப்போ வந்து நம்ம வந்து வெக்ஸ் ஆகிடுவோம், என்னடா நம்ம வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணுமே, இப்போ வந்து இந்த ஃபாலோவர்ஸும் யாரும் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்களே, சட்டை பண்ண மாட்டாங்களே அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு வெறுப்பாயிடும். அதனால பார்த்திங்கன்னா ரியலாகவே எப்படி தான் இந்த ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவை பாருங்கள். சரி, இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா, நீங்கள் வந்து யாராச்சும் ஒரு அக்கௌண்ட்டு, நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆளுங்களோட அக்கௌண்ட் எடுத்துங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து லைக்ஸ் வந்து லட்சக்கணக்கில் வந்திருக்கும். என்ன சொல்கிறது, அவங்களோட லைக்ஸை நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னு வைங்களேன், அதில் வந்து மெயினாக ஆக்டிவாக இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவாக இருக்கிற ஃபாலோவர்ஸை தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். நம்ம அந்த ஆக்டிவான ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது, ஆக்டிவான ஃபாலோவர்ஸ்னால் இப்போ வந்து எப்போயும் வந்து ஸ்டோரி போட்டுகிட்டே இருப்பாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எப்போயும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போடுற போஸ்ட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரும். நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. இந்த சைடு நம்மளுக்கு வந்து நீங்கள் ஃபாலோயிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அது வந்து ஸ்டேபிளாக நிற்கும் உங்களுக்கு. எப்போ நீங்கள் வந்து போஸ்ட் போட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து லைக்ஸும் வரும், வியூஸும் பிச்சுட்டு போவோம், சரிங்களா? அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தங்க உங்களோட ஐடிக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு வந்து லைக்ஸில் இருக்கிற பர்சன்ஸ்லாம் பார்த்து யார் வந்து ஆக்டிவாக இருந்துகிட்ருக்காங்க, எப்பயும் ஸ்டோரி போட்டுகிட்டே இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியூஸ், எப்படி வியூஸ் அண்ட் லைக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, லைக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் போடுற ஹேஷ்டாக்ஸ் தான். ஹேஷ்டாக்ஸில் ரெண்டும் லைக்ஸ் அண்ட் வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற ஹேஷ்டாக்ஸில் தான் இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு இது ஹேஷ்டாக் வந்து வேறு லெவலில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தமிழ் சாங்ஸ்ன்னு இருக்குது, அதோட ஹேஷ்டேக்கில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய போஸ்ட் இருக்குது, அதிலலாம் நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன், உங்களது வந்து கண்டிப்பாக வியூஸ் வந்து அதிகமாக போகும், லைக்ஸும் அதிகமாக வரும்னே சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ ஃபோட்டோஸ்லாம் போடுறீங்கன்னு வைங்களேன், ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேஷ்டேக் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரே மாதிரி இதெல்லாம் போட்டுட்ருக்கக்கூடாது, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக போட்டுகிட்டே இருக்கும்போது தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து ரீச் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு உங்கள் வீடியோஸை வந்து சேவ் பண்ணுறாங்க. கீழே வந்து சேவ்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த சேவ்னு ஆப்ஷனில் வந்து நிறைய பேர் சேவ் பண்ணாங்க. எல்லாம் வந்து உங்கள் போஸ்ட்டை வந்து அவங்க ஸ்டோரிக்கு இல்லைனா யாருக்காச்சும் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு வைங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட வீடியோ அந்த வீடியோஸ் இல்லைனா ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு வரும். எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு வரும்போது இன்ஸ்டாகிராம் வந்து உங்களோட இதை வந்து எப்படி, இப்போ வந்து யூடியூப்பில் உங்களோட ஒரு வாட்டி ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அது வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு, உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோஸ்க்கு வந்து நிறைய வியூஸும் வரும், நிறைய லைக்ஸும் வரும், நிறைய ஃபாலோவர்ஸும் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஹேஷ்டேக்ஸ் மட்டும் கரெக்டாக போடுங்கள். நிறைய போஸ்ட்ஸ் நிறைய வந்து ஆக்டிவ் ஃபாலோவர்ஸாக வச்சுக்கோங்க உங்கள் அக்கௌண்ட்டில். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்ட ஒரு 1 hour வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100 views வர மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் 100 followers வந்து ஆக்டிவாக இருக்கணும் நீங்கள் போடுற போஸ்ட்டில். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வந்து வேறு லெவலில் ரீச் ஆகணும்னே சொல்லலாம். நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.